அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் கடன் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இன்றைய காலகட்டத்தில் இருந்து வருது. கடன் வாங்கும்போது என்னவோ அதனுடைய வழி நமக்கு புரிவதில்லை. ஆனால் அதை ஒவ்வொருவரும் தவணை கட்டும் பொழுது மாதங்கள் என்னவோ மெதுவாக நகர்வது போல நமக்கு தோன்றிவிடுகிறது. 12 மாதங்கள் ஆவதற்குள் 12 வருடங்கள் ஆனது போல ஒரு உணர்வு வந்துவிடும். இத்தகைய மனக்கவலைகளில் இருந்து விடுபடு வைக்கக்கூடியவர் தான் பைரவர் ஒருவரே. அவர் பைரவ வழிபாடுபவர்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடன் தீர அவரை எப்படி வழிபடலாம், அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வியாழன் தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். தீராத கடன்களை தீரக்கூடிய வாய்ப்புகள் பைரவர் வழிபாடுவதன் மூலம் நமக்கு உண்டாகும் என்பது ஐதீகம். பைரவரை மனதில் நினைத்து விட்டாலே எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. நாயை தன்னுடைய வாகனமாக கொண்டுள்ள பைரவர் யமபயதத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லணும். இவரை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் பயம் என்பதே வருவதில்லையா? எவரையும் எதிர்த்து போரிடும் துணிச்சலை பெறுகிறாங்க. பைரவர்களுடைய தொல்லை, அதாவது பகைவர்களுடைய தொல்லை நீங்கவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் தீவிரமாக இவரை வழிபட்டாலே போதுமாம். இப்பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னா அது வியாழன்கிழமை தான். வியாழன்கிழமை தோறும் பைரவ வழிபாடு செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். மேலும் பைரவரை வழிபட அஷ்டமி நாட்களும் உகந்ததாக இருக்கு. தேய்பிறை அஷ்டமி பைரவர சக்திகளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வளர்பிறை தேய்பிறை ஆகிய அஷ்டமி நாட்களில் பைரவர் கோவில்களில் விசேஷமான ஏற்பாடுகள் செய்திருப்பாங்க. உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகள் தீரவும் கடன் தொல்லையால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கவும் வியாழன்கிழமையில் பைரவர் சன்னதிக்கு செல்லணும். ஒரு புதிய மண்ணகல் விளக்கு ஒன்று கருப்பு துணி சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். பின்னர் 27 என்ற எண்ணிக்கையில் மிளகு, நல்லெண்ணெய் இல்லைனா நெய் வத்தி பெட்டி கொண்டு செல்லுங்க. மேலும் பைரவருக்கு உகந்த செவ்வரளி மலர்களை அர்ச்சனை செய்வதற்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்க. கோவிலுக்கு சென்று மூலவரை தரிசனம் செய்து வந்த பின்னர் பைரவர் சன்னதியில் நின்று பைரவருக்கு செவ்வரளி மலர்களை காலடியில் வெய்யுங்க. பின்னர் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி வைத்து சதுரமாக வெட்டிய கருப்பு துணியில 27 மிளகுகளை போட்டு சிறிய முடிப்பாக முடித்து வைத்து கொள்ளணும். அதை அந்த எண்ணெயில் போட்டு முழுமதுமாக எண்ணெய் தடவிக்கொள்ளணும். இப்பிறகு இது தீபமேற்றி பைரவருக்கு காண்பிக்க வேண்டும். உங்கள் கடன் தொல்லைகள் தீரவும் நோய் நொடிகள் அகலவும் மனபயம் நீங்கவும் மனதார பிரார்த்திக்க வேண்டும். பைரவர் அஷ்டகம் வாசிப்பது, ஸ்லோகங்கள் சொல்வது அப்படியே செய்யணும். அரளி மலர்களை பைரவருக்கு அர்ச்சிக்க செய்ய வேண்டும். இது போல தொடர்ந்து 7 முறை செய்து வந்தால் தீராத கடன் தொல்லை தீர்ந்து விடுவதா ஒரு நம்பிக்கை இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக குரு தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்து வருது. சிவபெருமானுடைய 64 ரூபங்களில் ஒன்றான குரு தட்சிணாமூர்த்திக்கு மிக சிறப்பான ஆற்றல்கள் இருக்கு. குருவுக்கு எல்லாம் குருவாக திகழும் குரு தட்சிணாமூர்த்தி அவர்களை வணங்கினா 6 பேர் கிட்டும் அப்படின்னு நவகிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் அதிபதியாக விளங்கும் குரு தட்சிணாமூர்த்தியை சரணடைந்து இருக்கின்ற அதனை அத்தனை தோஷங்களும் தவிடுபடியாகும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. தட்சிணம் என்பதற்கு தெற்கு என்பது பொருளாகுமா? இவரை தெற்கு திசை கடவுள் என்று பழந்தமிழ் இலக்கியங்களில் கூறப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் குரு தட்சிணாமூர்த்தி அவர்களை தெற்கு திசை நோக்கி கோயில்களில் பிரதிஷ்டை செய்யுள்ளதால் நம்மளால் பார்க்க முடியும். இவரை வீட்டில் வைத்தும் தாராளமாக வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் உக்கிரமான படங்களையும் அசுரருடைய கொள்வதை போன்ற காளிதேவி படங்களையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது தவிர மற்ற படங்களை தாராளமாக வைக்கலாம். அந்த வகையில் குருவுக்கு இணையாக இருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்திக்கு தென்திசை கடவுளாக போற்றப்படுவதால் தெற்கு திசையை நோக்கி வைப்பது யோகங்களை தரும். பூஜையர்களை தெற்கு திசையை நோக்கி வைக்க முடியாதவர்கள் கிழக்கு திசையை நோக்கி வைக்கலாம். தவறில்லை, மற்ற திசைகளில் வைத்து வழிபடக்கூடாது. வியாழன்கிழமை குருவிற்கு உகந்த கிழமையாக இருப்பதால் அந்நாளில் வழிபட நிறைய செல்வங்கள்
அவர் அள்ளித்தருவதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி படத்திற்கு மஞ்சள் மலரால் அலங்காரம் செய்து குரு தட்சிணாமூர்த்தி சோஸ்திரம் உச்சரிக்க சகல ஐஸ்வரங்களுக்கும் கிடைக்கும். மேலும் புதிய விஷயங்களை நோக்கி பயணிப்பார்கள். இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் சகல கலைக்கும் வித்வானாக விளங்கும் குரு தட்சிணாமூர்த்தியின் அருளால் உங்களுடைய பணிகள் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் ஐஸ்வர்யங்களும் நீங்கள் அடைய நினைக்கும் கலைகளையும் அறிவு என்னும் ஞானத்தையும் நிச்சயம் உங்களுக்கு அவர் வழங்குவார் என்பதில் ஐயமில்லை. குரு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமாக மஞ்சள் நிற கொண்டைக்கடலையை படைக்கலாம். இவற்றை தானமாக வழங்குவதன் மூலம் கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாழன்கிழமை அன்று குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. பூஜையில் 9 இலைகளை கொண்ட மஞ்சள் நிற கயிறு வலது கையில் கட்டி கொள்ளுங்க. இது போல 9 வாரங்கள் செய்து வர செல்வங்களை அடைவீங்க. 9 வாரங்கள் முடிந்ததும் கயிறு அவிழ்த்து ஓடும் நீரில் விட்டுவிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நாளைய தினம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதா மிதுனம் ராசிக்காரர்கள். நாளைய தினம் சாதாரணமான நாளாகவே இருக்குது. நீங்கள் பெரியவர்களை கூட மகிழ்விக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. இறை மந்திரங்கள் சொல்வது, இசை கேட்பது மன ஆறுதலை அளிக்கும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுது. உங்களுக்கு புதிய பணிகள் கொடுக்கப்படும். அது சவால்கள் நிறைந்ததாக நாளைய தினம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குது. இன்று கணிசமான தொகையை பராமரிப்பீங்க. உங்கள் தந்தையுடனான நல்லுறவு பராமரிக்கப்படும். குடும்ப அங்கீகாரத்தின் நல்லாதரவு பெறுவீங்க. இன்று காதலர்களுக்கு உகந்த நாள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பொதுவாகவே சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்கள் நாளைய தினம் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும். நாளைய தினம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பணிகளை திறமையுடன் ஆற்றுவீங்க. உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க. நாளைய தினம் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்குது. உங்கள் கடின உழைப்பிற்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறுவீங்க. காதலில் அன்பு மிகுந்து காணப்படும். உங்கள் துணையுடன் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிட உகந்த நாளாக நாளைய நாள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. நாளைய தினம் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. இருந்தாலுமே யோகா பயிற்சி, உடற்பயிற்சி மேற்கொள்வது மேலும் சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் மந்தமான நாளாக இருக்கக்கூடும். உங்கள் உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். நாளைய தினம் பணிகள் அதிகமாக காணப்படும். உங்கள் பணிகளை கவனமாக முடிக்க நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்வீங்க. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குது. நாளைய தினம் காதலுக்கு உகந்த நாள் இல்லை. உங்கள் தாயுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். நாளைய தினம் சில அசௌகரியங்கள் காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். தூக்கமின்மை பாதிப்பு இல்லைன்னா தோல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். நாளைய தினம் எதிர்பார்த்த வகையில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாளாக அமைந்திருக்கு. இன்றைய சூழ்நிலைகள் அதாவது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நாளைய தினம் பணியில் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. நீங்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவீங்க. நாளைய தினம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பணத்தை சேமிப்பீங்க. உங்கள் காதலருடன் திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு. என்றாலும் சரியான பாதையில் முயற்சிக்க வேண்டும். நாளைய தினம் முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. இருந்தாலுமே சிறந்த ஆரோக்கியம் பெற உடற்பயிற்சி மேற்கொள்வது மேலும் சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு தான் சொல்லணும். எண்ணெய் பதார்த்த உணவுப் பொருட்களை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாளைய தினமான வியாழன்கிழமை பைரவருக்கு 27 மிளகுகளை வைத்து எப்படி வழிபடணும், அது மட்டும் இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்திக்கு எப்படி வழிபடணும், அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களை பற்றியும் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.